இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பான இஸ்ரோ தனது நான்காவது ராக்கெட் ஆகிய சிறு செயற்கைக்கோள் செலுத்து வாகனம் எனப்படும் எஸ்எஸ்எல்வியின் முதலாவது சோதனை பயணத்தை இன்று மேற்கொண்டது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சத்தீஸ்தவான் விண்வெளி மையத்தின் முதலாவது ஏவுதளத்திலிருந்து இன்று காலை 9:18 மணிக்கு புறப்பட்ட இந்த ராக்கெட் தனக்கு நிர்ணயிக்கப்பட்ட பாதையில் இந்தியாவின் இரண்டு செயற்கைக்கோள்களை செலுத்தியது. सभी तंत्र सुचारू रूप से काम करते हुए 500 किलो வரையிலான செயற்கைக்கோள்களை பூமியின் நிலநடுக்கோட்டுக்கு மேலே 500 கிலோமீட்டர் உயரம் வரை எளிதில் செலுத்தும் வகையில் இந்தியாவின் இந்த நான்காவது ராக்கெட் எஸ்எஸ்எல்வி வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து மேலும் விவரங்களை நம்முடன் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து நேரலையில் பகிர்ந்து கொள்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ஜெய்சிங். வணக்கம் ஜெய்சிங், எஸ்எஸ்எல்வியின் இன்றைய பயணம் குறித்த தகவல்களை விரிவா சொல்லுங்க. வெல் சோஃபியா, திட்டமிட்டபடி எஸ்எஸ்எல்வி எனப்படும் சிறு செயற்கைக்கோள் செலுத்து வாகனம் சதீஷ்தவன் விண்வெளி மையத்தின் முதலாவது ஏவுதளத்திலிருந்து சரியாக 9:18 மணிக்கு இரண்டு செயற்கைக்கோள்களையும் சுமந்து கொண்டு புறப்பட்டது. திட்டமிட்டபடியே 12வது நிமிடத்தில் அது EOS-2 எனப்படும் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளையும் அதற்கு அடுத்த 1 நிமிட நேரத்தில் ஆசாதி சாட் எனப்படும் சிறு கோளையும் அது விண்ணுக்கு ஏவியது. ஆனாலும் இஸ்ரோ தலைவர் திரு சோம்நாத் கூறியதுபடி இந்த செயற்கைக்கோள் செலுத்து வாகனத்தின் 3 நிலைகளும் 3 திட எரிபொருள் நிலைகளும் பிரிந்தது சரியாக இருந்தது. ஆனால் 2 செயற்கைக்கோள்களை அது விண்ணுக்கு செலுத்திய அந்த ஆர்பிட் எனப்படுகின்ற அந்த பாதை அதன் உயரம் சரியாக இருக்கிறதா இல்லையா என்பதை ட்ராக் செய்வதற்கான அந்த தரவுகள் கிடைப்பதில் சற்று காலதாமதம் ஆகியிருக்கிறது. அவற்றை அவர்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகுதான் இது முழு வெற்றியா என்பது தெரிய வரும். ஆனாலும் ஒரு விஷயம் தெளிவாக இருக்கிறது. இன்றைய பயண திட்டத்தின் கதாநாயகன் செயற்கைக்கோள் என்பதை விட இந்த செயற்கைக்கோள் செலுத்து வாகனம் அதாவது ராக்கெட் என்பது ஒரு முக்கியமான அம்சம். இப்ப ஏற்கனவே இந்தியாவுக்கிட்ட PSLV, GSLV, Mark 2, Mark 3 ஆகிய 3 ராக்கெட்டுகள் இருக்கு. எஸ்எஸ்எல்விங்கிற இந்த புதிய ராக்கெட்டுடைய முக்கியத்துவம் என்ன? சிறு செயற்கைக்கோள்களை பல தனியார் நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், பள்ளிகள் என பல தரப்பினரும் ஏவ தொடங்கி இருக்கிறார்கள். இதனுடைய சந்தை மதிப்பு உலக அளவில் 6,900 கோடி ரூபாய் என்ற ஒரு பெரும் அளவை 2030ஆம் ஆண்டுக்குள் எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கின்ற போது இதன் பெரும்பகுதியை, இந்த சந்தை வாய்ப்பின் பெரும்பகுதியை நாம் கவர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு இதுவரை நாம் PSLV எனப்படுகின்ற அந்த பெரிய அளவிலான செயற்கைக்கோள் செலுத்து வாகனத்தை தான் நாம் பயன்படுத்தி கொண்டிருந்தோம். ஆனால் அது தேவையில்லாதது. உதாரணத்திற்கு ஒரு பெரிய விமானத்தில் 3-4 பயணிகளை மட்டும் வைத்துக்கொண்டு நெடிய தொலைவு, நீண்ட தொலைவு செல்வதற்கு ஒப்பானது அது. இந்த சிறிய செயற்கைக்கோள்களை ஏவுவதற்கு சிறிய செலுத்து வாகனம் அதாவது ராக்கெட் போதும் என்ற ஒரு முடிவுக்கு இஸ்ரோ வந்தது. சிறிய செயற்கைக்கோள் செலுத்து வாகனத்தின் பயன்கள் என்னவென்றால், PSLV என்றால் அதனை தயாரிப்பதற்கு 45 நாட்களுக்கு மேல் ஆகும், எரிபொருள் அதிகமாக செலவாகும். ஆனால் சிறு செயற்கைக்கோள் செலுத்து வாகனம் எஸ்எஸ்எல்வியை 1 வாரத்திற்கு உள்ளாகவே, 3 நாட்களிலிருந்து 6 நாட்களுக்கு உள்ளாகவே அதனை தயார் செய்துவிட முடியும் என்பது ஒன்று. செலவு குறைவு என்பது 2வது விஷயம். ஏராளமான சிறு சிறு செயற்கைக்கோள்களை அதில் வைத்து அனுப்பலாம் என்பது 3வது விஷயம். ஆக நினைத்த மாத்திரத்தில் நம்முடைய வாடிக்கையாளர்கள் எப்போது வேண்டும் என்று கருதுகிறார்களோ அப்போதே அந்த செயற்கைக்கோளை செலுத்தலாம் என்ற ஒரு திறனை இந்த எஸ்எஸ்எல்வி எனப்படுகின்ற சிறு செயற்கைக்கோள் செலுத்து வாகனம் நமக்கு உருவாக்கி தந்துவிடும். எஸ்எஸ்எல்வி இன்று விண்ணுக்கு செலுத்திய 2 சிறு செயற்கைக்கோள்கள் பற்றிய விவரங்களை சொல்லுங்க. வெல் சோஃபியா, இன்றைய செயற்கைக்கோள்களை பொறுத்தவரை EOS-02 எனப்படுகின்ற
புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள்களின் வரிசையில் இரண்டாவதாக வருகின்ற செயற்கைக்கோள் முதன்மை செயற்கைக்கோள். இரண்டாவதாக காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை 75 அரசு பள்ளிகளைச் சேர்ந்த 750 மாணவிகள் பெண் குழந்தைகள் அவர்கள் தயாரித்து வழங்கியுள்ள விண் கண்காணிப்பு கருவிகளை சுமந்தவாறு ஆசாதி சாட் என்ற ஒரு மற்றொரு குறுங்கோள் அதுவும் இணைக்கப்பட்டு அனுப்பப்பட்டுள்ளது. இதில் ஒரு சுவாரஸ்யமான அம்சம் என்னவென்றால், நமது தேசம் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் இவ்வேளையில் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் எழுதிய அந்த தேசிய கீதம் அதன் ஒரிஜினல் இசை அதுவும் அதில் வைத்து அனுப்பப்பட்டுள்ளது. இந்திய மூவர்ண கொடியும் அதில் பொறிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான அம்சம்.